நெத்தியடி பதில் தந்த வாஜ்பாய். இந்த சுவையான நிகழ்ச்சி நடந்த ஆண்டு 1999. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அவரின் நல்லெண்ண முயற்சியால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. முதல் பேருந்து பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் இருந்து பாகிஸ்தானின் லாகூர் நகருக்கு சென்றது. அதில் நமது பிரதமரும் பயணம் செய்து லாகூர் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசி முடித்த பிறகு அங்கிருந்த பாகிஸ்தான் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் பிரதமர் வாஜ்பாயிடம் ஒரு கேள்வி கேட்டார். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, எனக்கு முக் திகாய், அதாவது பெண்ணுக்கு மணமகன் அளிக்கும் பரிசாக நீங்கள் எனக்கு காஷ்மீரை தர வேண்டும் என்று கேட்டார். அந்த பெண் பத்திரிகையாளரை பார்த்து முதலில் சிரித்த வாஜ்பாய் பின்னர் தனக்கே உரிய நகைச்சுவை உணர்வோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொன்னார். அந்த பதில்தான் நெத்தியடியாக இருந்தது. ஆம், வாஜ்பாய் அவர்கள் அந்த பெண்ணுக்கு, நான் நீ கேட்ட காஷ்மீரை தர தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வரதட்சணையாக நீ பாகிஸ்தான் முழுதையும் தர வேண்டும், முடியுமா என்று கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட பெண், மறுபடியும் எதுவும் கேள்வி எழுப்பியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?